சபைக்கு தலைமை தாங்கார உறுப்பினர் அவர்களே, கமத்தொழில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சம்பந்தமாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்ததுக்கு. இந்த அமைச்சானது இந்த நாடு ஒரு விவசாய அமைச்சு, அதிலையும் பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டுக்கு பெருவாரியான வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கின்ற மக்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பெருந்தோட்டங்களை கம்பெனிகள் குத்தகை கொடுக்கின்ற பொழுது சகல வளங்களும் கொண்ட பெருந்தோட்டங்களாகவே வழங்கப்பட்டது. ஆனால் இன்று பாதி தோட்டங்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கின்றது. அதற்கு பெருந்தோட்டங்களுடைய காரணங்கள், பெருந்தோட்டத்திலே மக்கள் வேலைக்கு வருவதை குறைவது என்கிறார்கள். இன்று பெருந்தோட்ட மக்களுக்கு கௌரவ அமைச்சர் அவர்களே வழங்குவது 1000 ரூபா சம்பளம். இந்த 1000 ரூபா சம்பளத்தை வச்சு எப்படி பெருந்தோட்டத்தில் வேலை செய்வாங்க? அதே மாதிரி சிறு தோட்டத்திலிருந்து வாங்குகிற தேயிலைக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் பெருந்தோட்டத்தில் மேலதிகமாக கொடுக்கப்படுற குழந்தைக்கு 50 ரூபா. இந்த நிலைமையை தான் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டுங்கிறோம். அண்மையிலே எங்களது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள், அதே மாதிரி தொழிலமைச்சர் மனுஷசா நாணயக்காரரும் சேர்ந்து பெருந்தோட்ட கம்பெனிகளை அழைத்து இந்த சம்பள பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அப்போது நாங்கள் அவர்களிடம் கேட்டது 2 கோரிக்கைகள். ஒன்று, கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக அந்த சம்பளத்தை கூட்ட வேண்டும், இல்லாட்டி சம்பள நிர்ணய சம்பந்தமாக அந்த சபையோடு போயிட்டு கூட்ட வேண்டும் என்று. அதற்கு அவர்கள் பதில் 2 வார காலங்கள் கேட்டிருக்கின்றார்கள். நேற்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளை அழைத்து பெருந்தோட்ட மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். நாங்கள் மலையக மக்கள் சார்பாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாட்டின் பல ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள். கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பெருந்தோட்ட மக்களுடைய எதிர்கால திட்டத்திலே மிகவும் கரிசனோடு செயல்படுகின்றார். 10 பேஜஸ் காணி வழங்க வேண்டும், காணி உறுதி பத்திரத்தோடு. அதே போன்று கல்வியிலே அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஆசிரியர் நியமனங்கள் வழங்க வேண்டும், பெருந்தோட்ட பகுதியில் உட்கட்ட வசதிகளை வழங்குவதற்கு தேவையான நிதிகள் ஒதுக்கியிருக்கின்றால், நேற்று பெருந்தோட்ட கம்பெனிகளை அழைத்து 1700 ரூபா சம்பளங்கள் வழங்க வேண்டும் என்று, அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னும் மாற்று பதிலாக இருக்குமா இருந்தால் கூற வேண்டும் என்று இருக்கின்றார். பெருந்தோட்ட கம்பெனிகள் அவுட் குரோ சிஸ்டத்திலே போவதற்கே முயற்சி செய்கின்றார்கள். அவுட் குரோ சிஸ்டம் என்பது 1000 தேயிலைகளை கொடுத்துவிட்டு அவர்களிடம் 50 ரூபாய்க்கு கொழுந்துகளை பறிப்பது அல்ல. நாங்கள் கூறுகின்றோம், அங்கே இருக்கின்ற காணி பெருந்தோட்ட மக்கள் காலங்காலமாக இருக்கின்றார்கள், முழுமையான காணியை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும். குத்தகை அடிப்படையில் வழங்கி அவர்களுக்கு 10 நாள் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும், ஈடிஎஃப் வழங்க வேண்டும். மீதி இருக்கின்றதை அவுட் குரோ சிஸ்டத்தில் கொடுத்து அந்த சிறு தோட்டங்களிலே வாங்குகின்ற கொழுந்து நிலவரத்தை அவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் அந்த நிலைமைகள் மாறும். இல்லாவிட்டால் முழுமையாக சிறுதோட்ட அவுட் குரோ சிஸ்டத்துக்கு போகிற நேரம் அவர்களுக்கு ஈடிஎஃப்எஃப்லாம் வராது. அப்போ நாங்கள் அன்னையிலேருந்து நாங்கள் அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள்னு சொல்லிட்டு வரோம், அது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். இப்போ நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திரம் 2 தொழிற்சங்கங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரம் நாங்கள் ஏதோ ஒரு முடிவெடுத்து கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அல்ல. அந்த பெருந்தோட்ட மக்கள் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு இன்றைக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு ஏற்ற கொடுப்பனை எவ்வளோ தேவைப்படும், செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி பேசி தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் தான் இந்த முறை நாங்கள் மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்கோம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஜனாதிபதிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஜனாதிபதியும் பெருந்தோட்ட கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பெருந்தோட்டத்தை பொறுத்தளவில் அவங்க பச்சை கொழுந்து எடுக்கிறதுல மட்டும்தான் இன்றைக்கி முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா வசதிகளும், வீடமைப்பாக இருந்தாலும் அரசாங்கம் செய்யணும், போக்குவரத்து வசதிகள் அரசாங்கம் செய்யணும், சுகாதார வசதிகள் அரசாங்கம் செய்யணும், சிறுவர் பராமரிப்பு அரசாங்கம் செய்யணும், இந்த அவ்வளவு அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் பெருந்தோட்ட கம்பெனிகள் மட்டும் கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்களுக்கு ஆதாயம் இருந்தால் மட்டும் எதை வேணாலும் செய்கிறாங்க. இந்த நிலைமையை தான் நாங்கள் வந்து அமைச்சரோடய ஜனாதிபதியோடும் பேசுகிற நேரம் நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த நிலைமைகளை மாற்றி அமைக்க வேண்டும்னு. ஜனாதிபதி ஒரு நல்ல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பெருந்தோட்ட மக்களுக்கு அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது. அவர் பல திட்டங்களை உருவாக்கிறார். கருணாநிதிக்கு எதிர்காலத்தில் ஜனாதிபதி அந்த திட்டங்களை உருவாக்குவார்னு. அதே மாதிரி விவசாயத்துறையை பொறுத்தளவில் நுவர்லியா மாவட்டத்தில் தான் கூடுதலான விவசாயிகள் மரகரிகள் இருக்கின்றது. அந்த வெள்ளங்கள் வருகின்ற பொழுது ஏனைய பகுதிகளுக்கு வழங்குகின்ற அந்த சலுகைகள் நுவர்லியா மாவட்டத்தில் கிடைப்பதில்லை. அமைச்சர் அவர்கள் விவசாயத்துறையில் கூடுதலான மரகரி அங்கே இருக்கிற நேரம் அவங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அந்த மானிய விலையில உரங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த மக்களையும் பற்றி சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி பால் உற்பத்தியில், பால் உற்பத்தியில் நுவர்லியா மாவட்டத்தில் தான் கூடுதலான பால் உற்பத்திகளுக்கு இருக்குது. இந்த பசு வைத்தியர்கள் அங்கே பற்றாக்குறைகள் இருக்கு. அதே போல் மஸ்கலியா புகவந்தலா பகுதியில் கூடுதலான வைத்தியர்கள் பற்றாக்குறைகள் இருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாற்றி அமைத்து, இது ஒரு விவசாய நாடுனா எல்லா மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கணும். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.